அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் படத்துல இருக்கிற பாதி சூப்பர் ஹீரோஸ காலி பண்ணிட்டு என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்த மார்வல் யூனிவர்ஸுக்கு ஸ்பைடர்மேன் மூலம் ஜாக்பாட் அடிச்சிருக்கு. மார்வல் யூனிவர்ஸ்ல ரொம்ப ஃபேமஸ் ஆயிருந்த அயன்மேன், கேப்டன் அமெரிக்கா இவங்கெல்லாம் இல்லாம இனி மார்வல் படமே பார்க்க மாட்டேன்னு சுத்திட்டு இருந்த மார்வல் ஃபேன்ஸ் கூட இந்த ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் படத்தை கொண்டாடி தீர்த்துட்டாங்க. அதுக்கு காரணம் படத்துல புது ஸ்பைடர்மேன் மட்டும் இல்லாம பழைய ஸ்பைடர்மேன்களையும் கூட்டிட்டு வந்து சிறப்பான காட்சி அமைப்புகளோட ஒரு மிரட்டு மிரட்டிட்டாங்க. அதுவும் அந்த மூணு ஸ்பைடர்மேன்களும் சேர்ந்து வர இடமெல்லாம் தியேட்டர்ல விசில் பறக்குது. வெளிநாடுகளில் மட்டும் இல்லாம இந்தியாவிலையும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. இந்தியாவில் மட்டுமே 260 கோடி ரூபாய் வசூல் சாதனை புரிஞ்சிருக்கான் இந்த ஸ்பைடர்மேன் படம். இந்திய படங்களே இவ்வளோ பெரிய வசூலை பெறது அரிதாக இருக்கும்போது ஒரு ஹாலிவுட் படம் இவ்வளோ பெரிய வசூலை குவிச்சிருக்குது பெரிய சாதனை தான். இது தவிர இந்த படம் உலகம் முழுமைக்கும் 10,000 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் சாதனை படைச்சிருக்குது குறிப்பிடத்தக்கது. சந்தோஷ், நியூஸ் 7 தமிழ்.